வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாஸ்திரனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் அவருடைய லைஃப் ட்ராவல் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வெர்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இஸ் பார்ன் இன் லண்டன் தேம்ஸ் ஸ்ட்ரீட். ஸோ அதாவது அரவுண்ட் 1340 லண்டனில் தேம்ஸ் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல தான் இவருடைய பர்த் பிளேஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் முத முதல்ல எங்கே ஒர்க் பண்ணுறான்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கிலாந்தில் இந்த ராயல் பிளே ஹவுஸ், இங்கே தான் முத முதல்ல அவர் பேஜை வந்து ஜாயின் பண்ணுறார். பேஜுன்றது பப்ளிக் சர்வெண்ட். எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராயல் பிளே ஹவுஸில், கவுண்டஸ் அல்ஸ்டர் எலிசபெத். ஸோ 1357 ஸோ இந்த பிளே ஹவுஸில் ஒரு பேஜை வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இவர் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு யார் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய ஃபாதர் ஜான் சாசர். ஸோ இவர் தான் வந்துட்டு ஒரு ஒயின் ட்ரேட் பண்ணுறதுனால இவர் வந்து இங்கே உள்ள ஒர்க்கு கொண்டு வந்திருக்காரு இந்த பிளே ஹவுஸில். ஸோ இ ஆல்சோ பேஜஸ் டூ டச்சஸ் கிளாரன்ஸ். இந்த டச்சஸ் கிளாரன்ஸ் யார்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒய்ஃப் ஆஃப் லயோனல். ஸோ இந்த லயோனல் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, எட்வர்ட் தேர்டினுடைய தேர்ட் சன், கிங் எட்வர்ட் தேர்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய தேர்ட் சன் தான் வந்து இந்த லயோனல். இந்த லயோனலோட ஒய்ஃப் தான் வந்து டச்சஸ் கிளாரன்ஸ். ஸோ இங்கே இவங்க இந்த டச்சஸ் கிளாரன்ஸ் வந்து சில திங்ஸ் எல்லாம் வந்து பார்ட் பண்ணி சார்ஜருக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சார்ட் க்ளோக், பேரா ஷூஸ், ரெட் அண்ட் பிளாக் ப்ரீச்சர்ஸ். ஸோ ப்ரீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஹாஃப் ட்ரௌசர். இந்த ராயல் பிளே ஹவுஸில் இவர் என்ன ஒர்க் பண்ணான்னு பார்த்தோம் அப்படின்னா, மேக்கிங் பெட்ஸ், கேரிங் கேண்டில்ஸ் அண்ட் ரன்னிங் எரண்ட்ஸ். ரன்னிங் எரண்ட்ஸ் அப்படின்றது, இப்போ ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வச்சுட்றாங்க அல்லது கலெக்ட் பண்ணிட்டு வச்சுட்றாங்க அப்படின்னா ஒரு பியூன் மாதிரி, ஸோ ரன்னிங் எரண்ட்ஸ் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவருடைய பேட்டர்ன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜான் காண்ட். ஸோ இந்த ஜான் காண்டு தான் வந்து இவருடைய ஒரு ப்ரொடக்டர்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கோர்ட்டியரில் வந்துட்டு அடுத்தடுத்து பெரிய பொசிஷனில் போகிறதுக்கு இந்த ஜான் காண்டு தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவரனால தான் வந்துட்டு இவர் கோர்ட்டியரில் நிறைய பொசிஷனில் வந்து போயிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் வந்து ஒரு ப்ரொடெக்டர்னு சொல்கிறாங்க. இன் 1359 சார்சர் வாஸ் பார்ட்டிசிபேட் இன் 100 இயர் வார். அதாவது 100 இயர் வார் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த 100 இயர் வாரில் பிரான்ஸ்க்கு எதிராக வந்து இவர் வந்து ஒரு சோல்ஜராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பிரான்ஸ் ஆர்மி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவர் வந்து கேப்சர் பண்ணி ப்ரைஸ் அன் பண்ணியிருக்காங்க. லெட்டர் ரேன்சம் பை எட்வர்ட் தேர்ட். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மணி பே பண்ணி இந்த எட்வர்ட் தேர்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை ஃப்ரான்ஸ்லேருந்து மீட்டு இங்கிலாந்துக்கு கொண்டு வர்றாரு. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் போயட்ரியில் இவருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ப்ரைசனில் இருக்கும்போது நிறைய அந்த ஃப்ரெஞ்சு போயட்ரிலாம் ரீட் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த ரோமன் டீலா ரோஸ் இந்த ஒர்க்கு தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதிக அளவு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ இவர் வந்து இதைத்தான் முத முதல்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய ஈஸ்ட் மிட்லாண்ட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அது எங்கே இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரெஞ்சு போயட்ரி தான். அந்த ஃப்ரெஞ்சு போயட்ரி வந்து ப்ரைசனில் இருக்கும்போது ரீட் பண்ணுறார். இதை ரிட்டன் பை கிலோமி டி லோரிஸ் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு போயிட்டு தான் வந்து ரிட்டர்ன் பண்ணது. ஆனால் அவர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணலை. இட் இஸ் லேட்டர் கம்ப்ளீட்டட் பை ஜீன் டி மியோன். ஸோ இவர் தான் வந்து இந்த ரோமன் டீலா ரோஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து சாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு போயிட்ரிலேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஃபஸ்ட்டு போயம். ஹி டிரான்ஸ்லேட்டட் திஸ் போயம் டு ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் இங்கிலீஷ். ஸோ தன்னுடைய ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் இங்கிலீஷுக்கு இந்த போயட்ரி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. ஸோ இந்த ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலெக்ட் இங்கிலீஷில் எழுதுனதுனால தான் இன்னை வரைக்கும் அவர் வந்து ஒரு மீடியல் பீரியடில் ஒரு கிரேட்டஸ்ட் போயட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ காமன் பீப்புளுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வகையில் அந்த டயலெக்ட் இங்கிலீஷில் கொடுத்ததுனால தான் ஸோ இவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் போயட்டாக இருந்திருக்கார். ஸோ அதுக்கப்புறம் 1366 ஹி மேரிட் பிலிஃபா டி ரோயட். ஸோ இந்த பிலிஃபா டி ரோயட்டை 1366 மேரேஜ் பண்ணுறாரு. இவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அட்டண்டன்ஸ் ஆஃப் த குயின் அண்ட் ஆல்சோ சிஸ்டர் கேத்தரின் சின்ஃபோர்ட். கேத்தரின் சின்ஃபோர்ட சிஸ்டர் தான் வந்து இந்த பிலிஃபா டி ரோயட். ஸோ இப்போ தான் வந்து சாசர் வந்து பிகேம் த கோர்ட்டியர். சாசர் இவர் வந்து எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஸ்கூலிங்க்கோ யூனிவர்சிட்டிக்கோ போயிட்டு லேர்ன் பண்ண மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ எங்கே லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய சரௌண்டிங்ஸ், அந்த கோர்ட்டியர் சரௌண்டிங்ஸ்லேருந்து தான் நிறையா லாங்குவேஜ், அதாவது நிறையா கண்ட்ரிக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரீட் பண்ணுறதுக்கெல்லாம் கற்றுட்ருக்காரு. சாசர் நோ தீஸ் லாங்குவேஜஸ் பை த ட்ராவல். ஸோ லட்டின்,
ஃப்ரெஞ்ச், ஆங்கிலோ நார்மன், இட்டாலியன் இந்த லாங்குவேஜ்லாம் வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரீட் பண்ணுறதுக்கு அந்த கோர்ட்டியர் பொசிஷனில் இருக்கும்போது தான் கற்றுட்ருக்காரு. ஹி மேட் ஹிம்செல்ஃப் அஸ் ஏ கன்சிடரபிள் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, இந்த ஃபீல்டெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை உருவாக்கிட்டு இருக்கார். எந்தெந்த ஃபீல்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா, கண்டெம்பரரி சயின்சஸ், அஸ்ட்ரானமி, மெடிசின், சைக்காலஜி, ஃபிசிக்ஸ் அண்டு அல்கமி. ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, தன்னைத்தானே க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஃபார் த கிங்ஸ் பிஸ்னஸ் அதாவது அஃபிஷியல் ஒர்க்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஈ வென்ட் டு ஜெனிவா அண்ட் மிலன் இன் இட்டாலி. ஸோ இட்டாலிக்கு போகிறாரு 1372. இங்கே இட்டாலியில் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேயும் உள்ள போய்ட்ரிலாம் வந்துட்டு நிறைய இம்ப்ரெஸ் ஆகிறார், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இந்த பக்காசியோ, டேண்ட், பெட்ரார்க் இவங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்து அதிகளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு. 1374 கோர்ட்டியர் இன் சிவில் சர்வீஸ், அண்ட் 1375 ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், 1382 கான்ட்ரோலர், அதுக்கப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த பொசிஷனுக்கு போயிருக்கார். இந்த பொசிஷன்லாம் போகிறதுக்கு யார் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய பேட்டர்ன் ஜான் காண்டு தான் வந்துட்டு இவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த கான்ட்ரோலர் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆஃப் ஃபினான்சியல் அஃபேர்ஸ், அதாவது லீடிங் பொசிஷனில் அந்த ஃபினான்சியல் அஃபேர்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு கோர்ட்டியில் ஒரு பெரிய பொசிஷனில் இருந்திருக்காரு. ஸோ இந்த இயரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு மினிஸ்கிரிப்டில் கொடுத்ததுனால எக்ஸாக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு ஒரு அசம்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. 1386 அந்த கோர்ட்டியர் ஒர்க்கெலாம் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் ஆச்சு. இவருடைய அந்த கோர்ட்டியர்லேருந்து வெளியில் வராரு. எதனால் அப்படின்னா, இவருடைய பேட்டர்ன் ஜான் கான்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஸ்பெயினுக்கு போயிடுறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவருக்கு இம்பார்ட்டன்ட் கோர்ட்டியரில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது. இதில் டியூக் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேருந்து அஃபிஷியலை பூரா ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஓன் சப்போர்ட்டர்ஸை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோர்ட்டியருக்கு கொண்டு வர்றாரு. ஸோ இதனால் சார்சர் வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னா, இஸ் ஸ்டாப்ட் ஆல் இஸ் கோர்ட்டியர் ஒர்க். அதுக்கப்புறம் திருப்பி ஜான் கான் வந்து ரிட்டர்ன் ஆகிறார் ஸ்பெயின்லேருந்து. திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கோர்ட்டியர் ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இவருடைய ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மூணு பிரிவாக பிரிச்சிருக்காங்க, ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட் அண்ட் இங்கிலீஷ் பீரியட். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் பீரியட், இட்டாலியன் பீரியட், இங்கிலீஷ் பீரியட் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னா, அவர் ட்ராவல் பண்ணார் இல்லையா, அப்போ அந்த ட்ராவல் பண்ணும்போது அங்கே எந்தெந்த ஒர்க்கெல்லாம் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரோ எழுதினாரோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மூணு பிரிவாக பிரிச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸில் இருக்கும்போது ஃப்ரெஞ்ச் பீரியட்னும், இட்டாலியில் இட்டாலியன் பீரியட், அதேமாதிரி இங்கிலாந்தில் இருக்கும்போது இங்கிலீஷ் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் பீரியடை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ரோமன் டிலர் ரூஸ். ஸோ இதுதான் வந்துட்டு முதல் முதல்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஃபஸ்ட்டு போயின்னு சொல்லலாம். ஸோ இது எப்போ அப்படின்னா, பிஃபோர் 1372, அதாவது பிஃபோர் 1372 அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக இதை வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, வில்லியம் கேக்ஸன் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில், அதாவது அதுக்கு முன்னாடி மெனுஸ்கிரிப்டில் இருந்தது, அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு புக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டீட்டெயில் கிடையாது. ஸோ இது வந்து இந்த புக் ஆஃப் டச்சஸை பொறுத்த வரைக்கும் 1369 or 1370 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எலிஜி, அதாவது புக் ஆஃப் டச்சஸ்ங்கிறது ஒரு எலிஜி. யாருக்கு அப்படின்னா, இந்த ஜான் காண்ட் அவருடைய பேட்டர்ன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபுக்காண்டி கொடுத்த ஒரு எலிஜின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு அட்டவா ரைம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதாவது செட் ஆஃப் 8 lines. அதுக்கப்புறம் எ ப்ரேயர் டு த விர்ஜின். ஸோ இதுவும் வந்து ஒரு லாங் போயிடும், பிட்வீன் 1372 அண்டு 1382 சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃப்ரெஞ்சு பீரியடில் அவர் கொடுத்த ஒரு போயம் தான். அதுக்கப்புறம் இட்டாலியன் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ், ட்ராயலர்ஸ் அண்ட் கிரிசேட், அதுக்கப்புறம் த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, ஒரு ட்ரீம் அலிகரி. இது வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட்டுன்னு சொல்லலாம். பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ், இது என்ன அப்படின்னா, ரிச்சர்ட் டூ இருக்கார் இல்லையா, அவருடைய மேரேஜை பற்றி. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காரு, அந்த மேரேஜை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ட்ராயலர்ஸ் அண்ட் கிரிசீட், இது வந்து ஒரு எபிக் போயம். இந்த எபிக் போயம்ஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரைம் ராயல் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ஹீ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ரைம் ராயல்னு சொல்லலாம். அந்த
ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட். ஸோ இதை தான் லேட்டராக என்ன பண்ணியிருக்காருன்னா ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு பிளேயாக வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இவருடைய போயத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் ஷேக்ஸ்பியரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த போயத்தை ஒரு பிளேயாக எழுதுகிற அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டட் லாங்கஸ்ட் போயம், ஒரு 5 புக்ஸாக டிவைட் பண்ணுற அளவுக்கு ஒரு லாங் போயமாக வந்து இந்த ட்ராய்லஸ் கிரிசைட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படின்றது இதுவும் ஒரு லாங் போயம், இது இன்கம்ப்ளீட்டட் லாங்கஸ்ட் போயம் சொல்லலாம். ஸோ இந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் 10 ஸ்டோரிஸ், ஒரு விமனை பற்றி ஒரு 9 செக்ஷனில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் பீரியடை பொறுத்த வரைக்கும் கேண்டர்பரி டேல்ஸ். ஸோ இது வந்து 24 ஸ்டோரிஸில் கொடுத்துருக்கார். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணது 1380 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈவன் 1400 வரைக்கும், 14,000 வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்காக தான் இருக்குது அப்படின்னா 1400 14,000க்கு அப்புறம் அவரை பற்றி எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ஸோ அதனால் இறந்துட்டதாக சொல்லி ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்காக தான் சொல்லியிருக்காங்க. அவர் டிசைட் பண்ணது வந்து 120 ஸ்டோரிஸ் கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு. ஆனால் 24 ஸ்டோரிஸில் என்ன இருக்குது அப்படின்னா அவர் வந்து இந்த ஒர்க்கை வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு டீட்டெயிலும் கிடையாது, அதை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் கொடுக்கப்படலை. ஸோ இதை பற்றின விவரங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ யூனிக்யூ திங்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சாசரனுடைய ஒர்க்கில் ஸோ இந்த ரைம் ராயல் அப்படிங்கிறத முத முதல்ல இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது இவர் தான். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ரைம் ராயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைம் ரைம்லாம் ரைம்லாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டான்ஸா விச் கண்டென்ட்ஸ், அதாவது ஒரு ஸ்டான்ஸாவில் 7 லைன்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்து அதில் ரைம் ஸ்கீம் கொடுக்கறது, ஏபிஏபி பிசிசி அந்த மாதிரி ஒரு ரைம் ஸ்கீம் வர மாதிரி. ஸோ அந்த ரைம் ராயல் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாசர் தான். ஸோ அதனால தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ரைம் ராயல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்கா சிலபிக் கப்லெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணதும் சாசர் தான். அதாவது ஹேவிங் 10 சிலபிள்ஸ், ஒரு லைனில் 10 சிலபிள் வர மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா போய்ட்டு வந்து எழுதியிருக்காரு. இதைத்தான் லேட்டராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹீரோயிக் கப்லெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹீரோயிக் கப்லெட்டை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எபிக் அண்டு நேரட்டிவ் போய்ட்ருக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முத முதல்ல யூஸ் பண்ணது சாசர் தான் வந்துட்டு டெக்கா சிலபிக் கப்லெட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், கேண்டர்பரி டெய்ல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஹீரோயிக் கப்லெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்கா சிலபிக் கப்லெட் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஃபேமஸ் ஆகிருக்கு எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 17th and 18th century பெரிய அளவில் வந்து ஃபேமஸ் ஆகிருக்கு இந்த டெக்கா சிலபிக் கப்லெட்னு சொல்லக்கூடிய ஹீரோயிக் கப்லெட். அதுக்கப்புறம் இயாம்பிக் பென்டாமீட்டர், இயாம்பிக் பென்டாமீட்டர்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் சிலபிள், அதாவது ஒரு லாங் சிலபிளுக்கு அடுத்து ஒரு ஷார்ட் சிலபிள் வர மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய போயிட்டு கொடுத்துருக்காரு. அதாவது ஷார்ட் சிலபிளோ அல்லது ஷார்ட் ஸ்ட்ரெஸ்டு சிலபிளோ வர்ற மாதிரி எப்போ அப்படின்னா ஒரு லாங்கஸ்ட் சிலபிளுக்கு அப்புறம், லாங்கஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் உள்ள சிலபிளுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் சிலபிளோ அல்லது ஷார்ட் ஸ்ட்ரெஸ்டு உள்ள சிலபிளோ வர மாதிரி போயிட்டில் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரேம் நேரேட்டிவ். ஸோ இந்த ப்ரேம் நேரேட்டிவ் ஃபார்மில் கொடுத்ததும் சாசர் தான். இப்போ கேண்டர்பரி டெய்ல்ஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 டெய்ல்ஸ் வந்து ஒரு ப்ரோஸ் வர்ஸ் வர மாதிரி இருக்கும், அதாவது ஒரு நேரேட்டிவ் ஃபார்ம்லேயே ஒரு டெய்ல் ஸ்டோரி மாதிரியே வர மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அது போயட்ரி அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ஒரு போயட்ரியில் தான் கொடுத்துருக்காரு அவர். கேண்டர்பரி டெய்ல்ஸில் அந்த ஒரு டெய்ல்ஸ் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு 24 டெய்ல்ஸ் கொண்டு வந்திருக்கார் இல்லையா, 24 ஸ்டோரிஸ். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரேம் நேரேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் நேரேட்டிவும் சாசர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முத முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசைட், த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன், த கேண்டர்பரி டெய்ல்ஸ், ஸோ இது மூணுமே வந்து லாங்கஸ்ட் போயம் தான். ஸோ இதில் இவருடைய கம்ப்ளீட்டட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் லாங்கஸ்ட் போயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராய்லஸ் அண்டு கிரிசைட் இதுதான் வந்து இவருடைய கம்ப்ளீட்டட் ஒர்க்குன்னு சொல்லலாம். மற்ற ரெண்டும் வந்து இன்கம்ப்ளீட்டட் ஒர்க்கு தான். ஸோ அதுக்கப்புறம் ஹீ டைட் இன் 25th October 14,000 டைட் ஆகிறாரு. ஹி ஃபரீட் இன் வெஸ்ட் மின்ஸ்டர் ஆப்பி. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லண்டனில் உள்ள ஒரு பிளேஸ் தான் இந்த வெஸ்ட் மின்ஸ்டர் ஆப்பி. லேட்டர் இதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா போயட்ஸ் கார்னர், அதாவது இவர் தான் முத முதல்ல அங்கே வந்து பரி பண்ணப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் ராபர்ட் ப்ரௌனிங், சார்லஸ் டிக்கன்ஸ், ஸோ இவங்கள்லாம் கொண்டு வந்து இந்த போயட்ஸ் கார்னரில் வந்து பரிட் பண்ணியிருக்காங்க.
So next video la in the Canterbury Tales pathina full detail paapom so adha ethana stories irukku pilgrims ethana peru enna enna la important tales abdingiradha we will see in the next video. Thank you.